ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம ஒரு நியூ ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மந்த் ஆச்சு. அதனால தான் நம்ம ஒரு லாங் டைம் கழிச்சு வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம்னா, டோமினோஸ் பீட்சாலேருந்து ஒரு சில ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதை நம்ம பிக்கப் பண்ணி எப்படி எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம டோமினோட்ஸில் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னாச்சுன்னா, நான் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிருந்தேன். அது ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அது 45 மினிட்ஸ் கழித்து தான் அவங்க வந்து இப்போ தாங்க ரெடி ஆகிருக்கு, கொண்டு வர அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃபை பண்ணாங்க. நான் உடனே அவங்கள்ட்ட கேட்டேன், ஏங்க 45 மினிட்ஸில் இங்கே டெலிவரி பண்ணணும், ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா. அப்புறம் மேனேஜர்கிட்ட கொடுத்தாங்க, மேனேஜர்கிட்ட பேசினேன். மேனேஜர் ஓகே, உங்களுக்கு நான் ஃப்ரீயாக நான் டெலிவரி பண்ணேன், ஃப்ரீயாக ஃபுட் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது நம்ம மேலே மிஸ்டேக் இல்லை. டோமினோ சைட்லேருந்து ஒரு நாம்சே இருக்குது, 45 மினிட்ஸில் அவங்க வந்து ஃபுட்டை டெலிவரி பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஃப்ரீயாக ஃபுட்டை வாங்கிக்கலாம். எதனால இவ்வளோ டிலே ஆகிடுச்சு ப்ரோ? இல்லை இல்லை, வீடியோ யூடியூப் வீடியோ டெலிவரி ஆகிடுச்சு. 2 பர்கர் பீட்ஸா, அப்புறம் ஒரு பட்டர் ஸ்காட்ச் மோசஸ் கேக் ஒன்று, அண்டு ஒரு 4 கெச்சப், டொமேட்டோ கெச்சப் ஒரு 4, அப்புறம் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைலில் காட்டணும் வந்து 272 ரூபா இது. அந்த மொபைலில் தான் நான் வீடியோ எடுத்துருக்கேன், அதனால் காட்ட முடியல. பில்லில் பார்த்தீங்கன்னா 259 ரூபா வந்திருக்கு. ஏன்னா இந்த காஸ்ட்டு, இந்த ப்ராடக்ட் எல்லாமே அவங்க ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. எதனால அப்படின்னா, நம்ம ஒரு 45 மினிட்ஸில் அவங்க கொடுத்துருந்தாலும் நம்ம பே பண்ணியிருப்போம். 45 மினிட்ஸ் அபோவ் ஆனனால அவங்க நமக்கு ஃப்ரீயாக ஃபுட் கொடுத்துட்டாங்க. இதை நான் கேள்வி தான் பட்டிருக்கேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரியலாக நான் இது பண்ணுறேன். அதனால டோமினோஸில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஆர்டர் போட்டிருக்கேன், ஆன்லைனில் ஆர்டர் போட்டதுனால இது எல்லாமே எனக்கு ஃபஸ்ட் டைமாக இருக்குது. ஃபஸ்ட் டைமே ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயமாக நடந்திருக்கு. ஃப்ரீயாகவும் கிடச்சிருக்கு. அவங்க எந்தளவுக்கு ஹானஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. சரி வாங்க, நம்ம ஃபுட்டுக்குள்ளே போகலாம். உள்ளே என்னென்ன இருக்குன்னா, உள்ளே சீஸ் இருக்குது, கேப்சிகம் இருக்குது, அப்புறம் டொமேட்டோ இருக்குது, அப்புறம் எனக்கு என்ன இருக்குதுன்னு தெரில. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். கெச்சப் நல்லா, ஃபஸ்ட்டு ராவை எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா கெச்சப், நம்ம கெச்சப் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களோட ரியல் ராவாக இருக்கிற டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் அப்படியே நாக்கில் ஒட்டுது. இவங்களோட டோமினோஸ் பீட்ஸா, அதோட குவாலிட்டி, நாம் நேம் அந்த பிராண்டில் இருக்கிற குவாலிட்டி ஃபுட்டில் நம்ம பார்க்கலாம். எல்லா பிராண்டட் ஐட்டமும் அப்படி தான். இந்த டோமினோஸ்னு மட்டும் இல்லை, அந்த பிராண்டோட குவாலிட்டி, அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம ப்ராடக்டில் டேஸ்ட்டாக பார்க்கலாம். ப்ராடக்டில் பெனிஃபிட்டாக நம்ம அனுபவிக்கலாம், கொடுக்குற காஸ்ட்டுக்கு ஒர்த்து. இது பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து அந்த ரெட் சில்லியோட ஃப்ளேக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சீட்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து கீழே ஃபுல்லாக சீஸு, கேப்சிகம், டொமேட்டோ, கீழே அடியில் அப்புறம் ரெட் கலரில் டொமேட்டோ கெச்சப் மாதிரி இருக்குது, டொமேட்டோ கெச்சப் மாதிரி இருக்குது. இதெல்லாமே சேர்ந்து சாப்பிட்ற சீஸோடு சாப்பிட்றப்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. பட் என்னென்னா சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் இமேஜில் பார்க்குறதுலாம் பெருசாக இருக்குன்னு நினச்சேன், இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப துளியுண்டு இருக்குது. நமக்குலாம் அந்த 1-2 பத்தாது, இது 5 சாப்பிட்டா அது நமக்கு பத்தும். அந்த மாதிரி இருக்குது. துளியுண்டு ஒரு 5 ரூபா சமோசா சைஸுக்கு தான் இருக்குது. ஸோ சீஸ் தான் வேற லெவல் இருக்கு. கெச்சப் கூட ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்க்கலாம்.
டொமேட்டோ கெச்சப் வந்து டோமினோஸ் கிடையாது, அது அது ஒரு தேர்ட் பர்சன் கம்பெனியில இருந்தா வாங்குறாங்க. ஸோ டேஸ்ட் நம்ம அந்த அளவுக்கு இதை எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு உங்களுக்கு எந்த கெச்சப் பிடிச்சிருக்கோ அந்த கெச்சப் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. காசு ஒர்த்து ஏன் அப்படின்னா இது சைஸ்ல சின்னதா இருக்கலாம், டேஸ்ட் அப்படி இருக்கு. உண்மையாலுமே பிராண்ட் பிராண்ட் தான், டோமினோஸோட டேஸ்ட் வேற லெவல். வாங்க நெக்ஸ்ட் கேக் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஸ்மூத்தா வருது. என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல எனக்கு. ஐஸ்கிரீம்ல ஒரு ஸ்பூன் எடுக்கிறேன், அது வாயில கொண்டு போய் சாப்பிடுறேன், அவ்வளவுதான். உள்ள கிரீம் இருக்கலாம் எதுவுமே தெரியல, அது பாட்டுக்கு அடைஞ்சு உள்ள போயிருந்து. இந்த பிரெட்டு இந்த பிளாக் கலர் பிரெட்டு மட்டும்தான் லைட்டாக வாயில் நிற்கிது. இந்த க்ரீம்லாம் துளி கூட வாயில் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப க்ரீமியாக, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்படியே உள்ளே போகிறதே தெரில, அப்படி இருக்குது. வேற லெவல். டேஸ்ட் வேற லெவல் இருக்கு, டேஸ்ட் உண்மையிலுமே டாப் நாட்ச்ல இருக்கு. ஓகே, நம்ம டோமினோட்ஸ்ல இருந்து ஃபுட் வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டேஸ்ட் சொல்லியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஏதோ ஃபுட்லேயோ இல்லை கேஜெட்ஸ்லேயோ நம்ம ஏதாவது ஒரு வீடியோ பண்ணலாம். அதே மாதிரி இருக்கிற ஒரு சின்ன சின்ன டாய்ஸு அண்ட் வேறு ஏதாவது கேஜெட்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அண்ட் அது கூட சேர்ந்து ஃபுட்டும், எங்கே ஸ்பெஷலாக ஃபுட்டு கிடக்குதோ அதை நம்ம போய் வாங்கியோ இல்லை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியோ நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து ரிவ்யூ பண்ணலாம். கண்டிப்பாக இன்னும் பெட்டரான வீடியோ, நல்ல 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 வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.